செய்வீர் உயிர்களை காப்பீர். டொனேட் பிளட் சேவ் லைஃப். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே. சேனலில் ஸ்கின் க்ளோயிங் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்கின் க்ளோயிங் ஆயில் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கேரட் எடுத்துருக்கோம், தோல் சீவி வச்சுருக்கோம். அதை துருவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேரட் துருவி வச்சுருக்கோம். அப்புறம் தேங்காய் ஒன்று ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து செக்கெண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெயாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும், ஸ்கின் நல்லா பளபளப்பாக இருக்கும். கடையில் வாங்கினீங்கன்னா அந்த எண்ணெய் பியூர் தேங்காய் எண்ணெயாக இருக்காது. அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு செக்கெண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அப்படி செக்கெண்ணெய் கிடைக்கலனாலும் கடையில் கிடைக்கிற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம், அது நல்லா சுட வச்சாச்சு. சூடானதுக்கப்புறமா அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா கொதிக்கட்டும். சூடான உடனே நம்ம கேரட்டை போட்டு கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போ கேரட் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயில் கேரட்டோட சாறு அப்படியே இறங்குது. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வாசனையாக இருக்கும். லேசாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கேரட்டோட கலர் அப்படியே எண்ணெயில் கலந்துருச்சு. இது மாதிரி காய்ச்சி எடுக்கும்போது நல்ல எண்ணெய் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாத்துக்கும் போடலாம். ஸ்கின் அப்படியே க்ளோயிங்காக இருக்கும், 10 வயசு குறைஞ்ச மாதிரி பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், கேரட் அப்படியே கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, எண்ணெயில் அந்த கலர்லாம் கலந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இறக்கிடலாம். சூடாகிறதுக்கப்புறம் வடிகட்டி பாட்டிலில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சூப்பரான ஸ்கின் க்ளோயிங் ஆயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஏலக்காய் போட்டு ஸ்மெல் சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. இதை முகத்துக்கு தடவுங்க. தடவுனா முகத்தில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸு, சுருக்கம் எல்லாமே கிளியர் ஆகி பளிச்சுன்னு இருக்கும் முகம். குழந்தைகளுக்கும் போடலாம், ஸ்கின் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இது ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் சின்ன லெவலில் இது ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம், எண்ணெயும் அதிகம் கேரட்டும் அதிகமாக போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த எண்ணெயை கண்ணாடி பாட்டிலில் தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில்லாம் வைக்கக்கூடாது, வீணாயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.